எப்படி இருக்கீங்க? பாண்டியோட அம்மா இறந்த விஷயம் இவ சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். புவனா வீட்ல இருக்காளா? வரேன். சரி வரேன். ஏ சைக்கிள் கடை, உனக்கு எவனா தரணும்? 30 ரூபா. 30 ரூபாய்க்குலாம் வீட்டு வாசல வந்து சதம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த அப்படி வந்து குடுற கூலிக்கு லாரி ஓட்டி இருந்த கையில 1000 ரூபா கட்டு. எப்படி வந்திருக்கும்? மாப்பிள நாளைக்கு ஊர்ல இருந்து வராட்டா. அத்தைய தப்பா பேசுறதுக்கு நான் கருத்துட்டு ஜெயிலுக்கு போட மாட்டா. இந்த குடும்பத்துக்காக செக்குமாட உழைச்சவடாவ அவன ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டா. நம்மள தாண்டா பாத்துக்கிற சொல்லிட்டு போனே. கையெடுத்து கும்புற முத்தாளமன் செல மாதிரி இருக்குன்னு நம்ம அத்தைய சொல்லுவாண்டா. அதை சேச்சோன்னு நம்ம சும்மா விட முடியுமாடா? மாப்பிள வந்துட்டு போட்டும்டா. கொல்ல சொன்ன எவனா இருந்தா மொத்த குடும்பத்தை வெட்டி பிடிச்சு ஜெயிலுக்கு போகும்டா. நானே பக்கத்துல இருந்து பண்ண வைக்கிறேன். பாண்டி போயிட்டு மறந்துடாம போன் பண்ணியா? நான் ஃபோன் பண்றேன்டா. உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல எல்லாரையும் பக்கத்துல வச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சுத்திட்டு தெரியாதீங்க, சரியா? பொழைக்க வந்த இடம் ஜாக்கிரதையா இருக்கணும். சண்டை கண்ட போடக்கூடாது. வரடா, நீ தான் அடிக்கடி அழுதுட்டே இருப்ப. தெரியுமா? பாண்டியா? ஆமனே. நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கனே. சரிப்பா. நன்றிடா. நீ மட்டும் இந்த உதவி செய்யலனா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ரொம்ப நன்றிடா. ஏய் என்னடா உச்சி, எப்படி இருக்க? டேய் மெக்கானிக் செட்ல எப்படிடா இருக்க? ஏய் பைக்கு, பைக் வாங்குறதுக்காக பணம் அனுப்பின வந்துச்சா? அதான் வந்துட்டு. ஏன்டா இவன் இப்படி ஃபீல் பண்றான்? கவுன்சிலர் அண்ணா, என்ன பதவி இருக்கா போயிடுச்சா? உங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? என்ன ஓ, ரொம்ப நாள் கழிச்சு என்ன பாக்குறீங்க? அதான் இது கூட இல்லை, பாட்டிலுக்காக தானே நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க. பாட்டில் மட்டும் இல்லடா, உங்களுக்கு வாட்சி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் அந்த பேக் எடுங்கடா, போங்கடா. டேய் அழுவுறத விடுங்க. கவுன்சிலரை வா, வெளியில நின்று பேசினா அம்மா திட்டுவாங்க. வாங்கடா, வாங்க வாங்க. மேடம், வணக்கம் மேடம். ஏய் நான் தான் வந்துட்டேன்ல, ஏன் அழுவுறீங்க? ஏண்டா? ஏய் சுமதி, அழக்கூடாதுரா. நல்லா இருக்கியா மாப்பிள்ள? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? ஓய் குட்டி, நான் தானே உங்க மாமா. ஃபோன்ல பேசுவீங்களே? ஏய் தமிழ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? வணக்கம் மாப்பிள, நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினது தான். தமிழ் சொல்லிச்சு, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்களாமே. ஓய் குட்டி பாண்டி, உன்ன மாதிரி இவனுக்கு கண்ணாடி போட்டு விட்டேனி. இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பொண்ணு பேத்து கொடுத்துட்றேன். போனா எங்க அந்த கடை குட்டி? ஓய் ஏன்டா அழுவுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல மாப்பிள. அம்மா சொன்னாங்க நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, பாண்டி வந்திருக்க. இந்த சிவகாமியும் அப்பாவும் எங்க போனாங்க? சிவகாமி, சிவகாமி எங்க? ஓ, புள்ள வரானு வித விதமா சமைச்சிட்டு இருக்கியா? உன் கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மூக்கு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டு. இங்கேயும் காணும, எங்க போச்சு சிவகாமி? இந்த சுந்தர பாண்டி வாதியார் வாரு எங்க போன? இங்க இருக்கிறீங்களா நீங்க?
சுந்தரபாண்டி வாத்தியார இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க திரும்பாம இருக்கீங்களா? திரும்புங்க. எதுக்குப்பா? பாண்டி 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 ஐயா. மாப்ள மாப்ள என்னையா மாப்பிள இங்கே வந்து படுத்திருக்க? டே, நீங்கெல்லாம் இருக்கிற தைரியத்தில் தானடா எங்க அம்மா விட்டு போன. இப்படி அநியாயமா எங்க அம்மாவும் சாக விட்டீங்களடா. மாப்பிள, அத்தை காய்ச்ச தலைவலியில சாகலடா, ராரி ஏத்தி கொண்டு விட்டாங்கடா. அப்பா, அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல வீடு கட்டிடலாம்ப்பா. சரி, எல்லாத்தையும் ஜாகிரதையா பாத்துங்கப்பா. சரி, போனா போயிட்டு வர. வரேண்ணா. வரம்மா, போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வரேன்டா. எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன். ஐயா பாண்டி, பார்த்து சூதானமாக போயிட்டு வாயா. பாண்டி,
பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. மாப்பிள்ள என்னடா ஆச்சு? பாண்டி, ஐயா பாண்டி, பாண்டி என்ன ஆச்சு? நான் போன தடவை ஊருக்கு போகும்போது கூட அம்மா இதே வார்த்தையை தான்ப்பா சொன்னாங்க. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த தாய் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியலப்பா. மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன். உங்கள யாருக்காவது ஏதாவது ஒன்றாப்பா, நான் போகலப்பா, நான் இங்கேயே இருந்துடுறேன்ப்பா, நான் போகல, நான் இங்கேயே இருந்துடுறேன்ப்பா. ஐயா பாண்டி, நாங்களும் அதை தாயா நினைச்சோம். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வழியும் முடிச்சிருவேன். பரவாயில்ல சார், நீங்க பொறுமையாவே கட்டுங்க. இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி. கோயில்ல இருக்க சாமி எங்க அம்மா தான் சார்.